வாங்க. இப்போ வந்து கம்பெனியோட என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு கம்பெனிக்கு வந்து ஏஜிஎம் இவர் தான். கிட்டத்தட்ட எங்களோட கம்பெனியில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டியும் இவருக்கு தான், இவர் கண்ட்ரோல்லையே இருக்கும். இன்றைக்கி ஒரு பாட்டில் சொல்லலாம், நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல நிறைய ஐடியாஸு, அதுவும் இல்லாமல் ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு கார்பரேட் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம கம்பெனி கொண்டு போகணுமோ அங்கே இருக்கிற மெத்தெல்லாம் நம்ம கம்பெனியில் சில விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராது. அதேமாதிரி இப்போ டீலர்ஸ் மூலிமா நிறையா சேல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு சார். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எத்தனை டீலர் சார் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம் சார்? அதாவது நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 டீலர் கிட்ட ஆன்லைனில் இருக்காங்க. ஓகே. அதில் ஒரு 5 டீலர் ஆல்மோஸ்ட் கமிட் ஆகிட்டாங்க. ஓகே. அவங்க எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் இயர்லி பர்ச்சேஸ் பிளானுக்கு கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு. ஓகே. நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு கொடுத்துருவீங்க, அதுக்காண்டி அவங்க இது பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். அது போக இது கான்ட்ராக்ட் பேஸில் போகிறனால அவங்களுக்கு இப்போது ஒரு டீலர் வந்து என்ன பண்ணி என்ன கேட்டிருக்காருன்னா இயர்லி வந்து 50 மிஷின்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போது கான்ட்ராக்ட் பேசிக்கலாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அது போக இன்னமும் வேறு யாராவது டீலர் சம்மந்தமாக இப்போ நம்ம ஏன்னா டீலர் செய்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சேல் இப்போது ரீட்டெயிலாக ஒரு பர்சனுக்கு பர்சன் டு பர்சன் சேல்ஸ் பண்ணாமல் ஒரு டீலர் லெவலில் கொடுக்குறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம பேர் ரீச் ஆகும் அப்படின்ற கான்செப்டில் கொடுத்துட்ருக்கோம். அது இன்னும் போயிட்டு தான் சார் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்குள்ளம்னா அந்த 10 டீலர்ஸையுமே கம்ப்ளீட் பண்ணி. சரிங்க சார். நெக்ஸ்ட் லெவல் நம்ம கம்பெனியை கொண்டு போகிறதுக்கு என்ன இது விதிமுறைகள் எதுவும் வச்சுருக்கீங்களா? எது டெவலப்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணலான்னு பிளான் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா 2024 வந்துருச்சு. 2023 ட்ரிபிள் ட்ரம் ரோபோட்டிக்கு இந்த மாதிரிலாம் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். 2024 எந்த மாதிரி நம்ம எடுத்து போகிறீங்க கம்பெனியை? ஏன்னா ஒரு ஃப்ரெண்டாகவும் என் கம்பெனியை ரன் பண்ணுறீங்க, ஃபுல் ரிஸ்க்கு கிட்டத்தட்ட இங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. ஃபேமிலி விட்டுட்டு கூட இங்கேயே வந்து தான் ஸ்டே பண்ணி ஆல் ஓவர் கம்பெனி எல்லாமே என்ன நடக்குதுன்னு எனி டைம் ஃபோன் கால்ஸ்லேயே மீட்டிங்லேயே இருப்போம். ஏன்னா அது அப்படின்னா தான் அடுத்த லெவலுக்கு நாங்கள் கொண்டு போக முடியும். அது மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ தான் சார் லோ ஸ்கேல்லேருந்து இப்போ லோ பிஸ்னஸ், இப்போ சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட எப்படின்னா அவங்க கன்வீனியன்ட்டுக்கு முறுக்கு மிஷினில் செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு. அதை கன்வீனியண்ட்டாக எடுத்து அதை ஃப்ரே பண்ணி அதை பேக்கிங் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக மாறிட்டு வருது. ஃபஸ்ட்டு முறுக்கு போகிறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததை மிஷினை வச்சு குமுலேட்டிவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது அதை எடுத்து அதை டீப் ஃப்ரை பண்ணி கொண்டு வர்றது அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக மாறிட்டு வரதுனால அதுவும் கொஞ்சம் ஒரு ஆட்டோமேட்டிவாக போகிறதுக்காண்டி கன்வேர் பேஸ்டு ப்ளஸ் அந்த டீசல் ஃப்ரையர் அந்த மாதிரி செட்டப்பில் பிளான் போயிட்டுருக்கு. ஓகே. பிகினிங்கில் தான் இருக்கும். இன்னொரு 6 மந்தில் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஒரு லான்ச் வைப்போம். வச்சு அன்னைக்கு இதை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஓகே ஆல் இண்டியா லெவலில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கன்வேயர் பேஸ்டில் ஒரு டீசல் ஃப்ரையரோட ஒரே ஆன்லைன் செட்டப்போட பிஸ்னஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 6 மந்த்து கம்ப்ளீட் பண்ணி. கஸ்டமர் வந்து இங்கே நிறைய பேர் வந்து விசிபிள் வந்து பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க எங்களுக்கு காஸ்ட் வைஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் கம்பெனியில், இது வந்து உங்களுக்கு எங்களுக்கு இது ரொம்ப ஸ்மால் கம்பெனி வச்சுருக்கோம்ல எங்களால் ரன் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் மிஷின் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம்? அதான் சார் இப்போ அந்த 388,000 இப்போ ஒரு பிஸ்னஸ் மிஷின் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் லெவலில் பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாது. அதை தாண்டி நீங்கள் இன்னும் லோ பட்ஜெட் வேணும்னா ஃப்யூச்சரில் நாங்கள் அதுவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா அந்த மார்க்கெட்டில் லோ அண்ட் அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட நம்மகிட்ட மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வரது தான் இந்த ப்ராஜெக்டோட சேர்ந்து போயிட்டுருக்கு. ஓகே ஓகே. சரி நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி பேசிட்டு தானே சார் இருக்கோம். அது பேசிக்கிட்டு இருக்கோம். என்னன்னாலும் நம்மளோட யூடியூபோட சப்ஸ்கிரைபர்க்கெலாம் வந்துட்டு, ஏன்னா 2023 ஒரு ஃபேக்ட்ரி டூர் போயிருந்தோம். இந்த வீடியோ மூலிமா 2020, ஏன்னா நான் இந்த கான்செப்டே உங்கள்கிட்ட சொல்லலை, ஏன்னா சொன்னால் வீடியோவுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டேன்றதுக்காண்டி நான் சொல்லாமலே திடீர்னு வந்து எடுக்கலான்னு தான் நான் இது பிளானே பண்ணியிருந்தோம். அதனால் இதை பற்றி நம்ம எல்லாமே நம்ம சேனல்லையும் நம்ம கஸ்டமருக்கும் தெரிவிக்கணும்ல. இப்போ ரீசனபுளாக நம்ம எப்படி இருக்கோம், எப்படி வளர போகிறோம்ன்றது நம்ம கஸ்டமர் தெரிஞ்சால் தான் நம்மள்கிட்ட நம்பி வருவாங்க. அதனால தான் இந்த வீடியோ. இனி வரப்போகிற காலத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுற மிஷின், அதாவது முறுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மிஷினரி கிடைக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் சார் என்னோட கனவு என்ன, அதான் எல்லார் வீட்லையுமே சாரோட முறுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா இடத்துலையுமே சாரோட மிஷின் இருக்கணும். அது அவரோட வெறியா கனவான்னு தெரியல, ஆசைன்னு சொல்லிட்டாரு, அவ்வளோதான். அதுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்கவும் தயாராக இருக்காரு, குவாலிட்டியாக கொடுக்கவும் தயாராக இருக்காரு, எல்லா வழியிலையும் கொடுக்கணும்னு ரெடியாக இருக்காரு. வாங்க டெலிவரி இன்சார்ஜோட நம்ம சுபாஷ் கிட்ட வந்துட்டு அதை பற்றி கேட்போம். சார் இப்போ எத்தனை மிஷின் சார் டெலிவரியில் இருக்குது, எத்தனை மிஷின் இன்ஸ்டாலேஷனில் இருக்குது சார்? சார் இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு 5 மிஷின் டெலிவரியில் இருக்குது சார். ஓகே. இன்ஸ்டாலேஷனில் ஒரு 10 இருக்குது சார். அப்போ ரன்னிங்கில் இன்ஸ்டாலேஷனில் ஒரு 5 பேர் போயிருக்காங்க. ஓகே. 5 இடத்துல இருக்குது கரண்ட்டில். சத்தீஸ்கடு, பரம்பூர், பன்வேல், மும்பை. ஓகே. மும்பையில் 2, அப்போ பெங்களூரில் 1.
பெங்களூர் ஒன்று. சரிங்க சார், ஒரு மிஷின் இன்ஸ்டலேஷனுக்கு எத்தனை நாள் சார் எடுப்பாங்க? சார் மினிமம் 1 டேஸ், மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாள். ஓகே, கஸ்டமர் பழகிற வரைக்கும் இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே சார், இப்போ நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் வேற லாங்குவேஜ்லேருந்து வராங்க, அவங்களுக்குலாம் கஸ்டமர் கிட்ட போய் நீங்கள் எப்படி இன்ஸ்டலேஷன்? சார் அவங்க வந்து கஸ்டமருக்காண்டி நம்மளுக்கு ஃபீல்டில் நம்ம எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க ஹிந்தினா ஹிந்தி, ஒடிசாக்குண்டா ஒடிசா, ஒடியா, இப்போ கர்நாடகனா கர்நாடக, அப்படி தனித்தனியாக நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, அந்தந்த ஸ்டாஃப் போயிடுவாங்க. ஓகே சரிங்க சார், இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு உங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா சார்? சார் இப்போ கொடுத்துட்டாங்க சார், இந்த மாதமே கொடுத்துட்டாங்க. மாதம் போன மாதம் கொடுத்தது வரைக்கும் இன்ன வரைக்கும் முடிச்சிருக்கீங்க? ஆமாம் சார். ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முறுக்கு மிஷின் கம்பெனியில் வந்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணுற வரைக்குமே சேஃபாக இருக்குமான்னு தெரியாது. நம்ம எந்த அளவுக்கு சார் அந்த மாதிரி கொடுக்குறோம் அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு? சார் நம்ம இது வந்து போய் சேர்ற வரைக்கும் அம்மா பொறுப்பு தான், அதுக்கப்புறம் அம்மா பொறுப்பு தான். ஆனால் ஒரு ஒரு தடவை விஆர்எல்ல போடுற மோசம் அது கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். ஆனால் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குற மோசம் அம்மா எம்ப்ளாயி தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, பார்க்குற டேமேஜாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருவோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பீங்க, அதுக்கு எதுவும் நீங்கள் சார்ஜஸ் வாங்க? இல்லை சார், அதெல்லாம் சார்ஜஸ் இல்லை சார், எந்த சார்ஜஸுமே கிடையாது. எதுவுமே இறங்குற வரைக்கும் நம்மளோட இறங்குற வரைக்கும் அம்மா பொறுப்பு தான். ஓகே, அதே மாதிரி நம்ம வாரண்டி எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் நம்ம சார் வாரண்டி நமக்கு இருக்கிற வரைக்கும் அம்மா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சார். ஓகே சூப்பர் சார். சரிங்க சார், நெக்ஸ்ட்டு நம்மளோட மார்க்கெட்டிங் டீமோட மேனேஜர்கிட்ட பேசுவோம். கணேஷ் சார், சார் மார்க்கெட்டிங் இப்போ எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க? ஆல்ரெடி நம்ம பசங்க வந்து கர்நாடகாவில் பெங்களூர், ஓகே, அதுக்கப்புறம் உடுப்பி, ஓகே, கார்பாரில் போயிருக்காங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ஏரியாவில் வந்து மும்பை, ஓகே, கோலாப்பூர், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் ஏரியா, ஹைதராபாத் போயிருக்காங்க சார். ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பசங்க கணக்கு போயிருக்காங்க சார். போயிருக்காங்க சார். கஸ்டமர்கிட்ட போய் விசிபிளாக வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு வருவாங்க, கேட்லாக்கு வேறு என்னென்ன அங்கே அவங்களுக்கு எப்படி புரிய வச்சு நம்ம மிஷின் வாங்க வைப்பாங்க? ஆல்ரெடி நம்ம மிஷின் கொடுத்துருவவங்க இதை பற்றி சொல்லுவாங்க சார், நம்ம ஆல்ரெடி கஸ்டமர் கொடுத்துருக்கோம் அவங்க ஃபீட்பேக் பற்றி சொல்லுவாங்க, சொல்லிட்டு நம்ம மிஷின் கேட்லாக் கொடுத்துட்டு எங்கெங்கெங்கெல்லாம் ஓடுது அதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச பக்கம் அவங்க நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு மினிமம் ஒரு மாதத்துக்கு வந்து 50 to 100 நம்பர் வந்து நம்மளுக்கு என்கொயரியாக நம்பர் கொடுத்துருவாங்க சார். நீங்கள் அந்த நம்பர் இங்கே உள்ள சேல்ஸ் டீம் கிட்ட கொடுத்து அந்த நம்பருக்கு மார்க்கெட் பண்ணுவீங்க? ஆமாம் சார், அந்த மாதிரி தான் சார். ஓகே, வாங்க இப்போ நம்ம கம்பெனியோட கச்சார்கிட்ட வினோத் சார்கிட்ட இப்போ பேசுவோம். சார் இந்த மாதம் நம்ம எப்படி சார் சேலரிலாம் போட்டாச்சா? சேலரி எல்லாமே போட்டாச்சு சார், இப்போ 30th க்ளோஸ் பண்ணியாச்சு எல்லா பசங்களுக்குமே. ஓகே, இப்போ பிஎஃப் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு, சேலரி எல்லாமே 30th க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். ஓகே, எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இந்த மந்தில் என்ன மாதிரி சார் டீமுக்கெலாம் இது பண்ணியிருக்கீங்க? இப்போ டீமுக்கு எல்லாமே இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சார், எல்லாத்துக்குமே, பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி. ஓகே, அதே மாதிரி ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, இல்லை ஒர்க் பண்ணுறப்ப ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது கையில் ஏதாவது அடிபட்டாலோ இல்லை வெளியே போயிட்டு அடிபட்டுருந்தா ஆக்சிடென்ட் ஆகியிருந்தாலோ அவங்களுக்கு எல்லாத்துமே ஃபேமிலி இன்சூரன்ஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம உள்ள வேலைக்கெல்லாம் ஆட்களை எப்படி சேர்ப்பீங்க, எப்படி இன்டர்வியூ பண்ணுவீங்க, எப்படி டீம்லாம் உள்ள வேலைக்கு சேர்ப்பீங்க? இல்லை சார், இப்போ பசங்க எல்லாமே ஸ்கில்லோடு தான் எடுத்துகிட்ருக்கோம், எல்லாமே குவாலிஃபிகேஷன் பார்த்து செக் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி அன்ஸ்கில் பசங்களும் நம்ம எடுக்கிறோம், ப்ராப்பராக ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகே, டெய்லி ட்ரைனிங் நம்ம எப்படின்னா புது பசங்க இப்போ நம்ம இந்த ஃபீல்டில் ஏதாவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா வெல்டிங் ப்ராசஸ் எல்லாமே நம்ம A to Z நம்ம கம்பெனியில் எல்லா ப்ராசஸுமே பண்ணி கொடுக்குறோம், ட்ரைனிங் தான் முக்கியவாசி கொடுக்குறோம் சார். இப்போ நம்ம கம்பெனியில் எத்தனை பேர் சார் இருக்காங்க? சார் இப்போதைக்கு 70 members இருக்காங்க சார். ஓகே, இப்போதைக்கு ப்ராசஸில் இருக்கும் 70 members இருக்காங்க சார். 70 members. என்னோடய டார்கெட்டு இந்த இயர்க்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் வரணும்? 120-150 மினிமம் சொல்லியிருக்கீங்க சார், நம்ம டார்கெட் அச்சீவே பண்ணிடுவோம். 150 members நம்ம இந்த இயரில் க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கும் சேல்ஸு நிறையா வந்துருக்கு, கஸ்டமருக்கும் சரியான நேரத்தில் மிஷின் இன்ஸ்டலேஷன் பண்ணணும், அதனால் எங்கள்கிட்ட இருக்கிற டீமை வச்சு நாங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதோ இல்லை மிஷினை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம R&D பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கோ டீம் இருக்கிற டீமை வச்சு என்னால் இது பண்ண முடியல. அதனால் எங்கள்கிட்ட வேலைக்கு வரவங்க மினிமம் டிப்ளமோ கேட்டகரி இருந்தாலும் இல்லை ஒரு வெல்டிங்கோ லேத்தோ இல்லை CNC இல்லை VMC ஆப்ரேட்டர் இந்த மாதிரி யார் இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேலைக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ் டீமுக்கோ இல்லை எங்கள் மேனேஜ்மெண்ட் டீமுக்கோ இந்த யூடியூப் பற்றி ரொம்ப கவலையாக இருந்தாங்க, இப்போ யூடியூப் கிடச்சிருச்சு, அதை பற்றி எங்கள் AGM சார் வந்து சொல்லுவார். எப்படி சார் இருக்குது இப்போ உங்களுக்கு யூடியூப் திரும்ப ரெக்கவர் ஆனது, அவங்க எப்படி சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? கரெக்டாக லாஸ்ட் மந்த் 8th காலையில் லாகின் பண்ணுறதுக்காண்டி எடிட்டர் சார் ஓப்பன் பண்ணார், அப்போ தான் அந்த ஷாக் நியூஸ் பார்த்தோம். லாகின் ஆகலை, ஃபஸ்ட்டு லேயரில் எங்களுக்கு
பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிருக்குன்னு மெசேஜ் வருது. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படியே வரும், ஃபர்தராக பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எல்லாமே லாக் ஆகிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்குது யூடியூப்பில். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபீல்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட், இப்போ தான் ஃபீல்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டு. முன்னாடியெலாம் எங்களுக்கு ஃபீல்ட் மார்க்கெட்டிங் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரி, இந்த யூடியூப் மட்டும்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17,000 சப்ஸ்கிரைபர் வச்சு சேல்ஸை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. சடனாக போனோடனே நம்பிக்கையே போயிடுச்சு. கிட்ட இந்த ஒரு ஒரு 1 month கேப்பில் டெய்லியும் யூடியூப்க்கு சப்போர்ட் மெயில் வச்சு அவங்களும் ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணியிருந்தோம், அவங்களும் நமக்கு முறையாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கிடையில் யூடியூப்லேயுமே நல்ல சப்போர்ட், டெய்லி மெயில் அனுப்பிச்சுட்டே தான் இருப்பாங்க. என்ன கிடைச்சுன்னு தெரியல, அவங்க கொஞ்சம் 1 month டிலே வரைக்கும் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் தான் எங்களுக்கு ரெக்கவர் மெயில் வந்துச்சு. ரெக்கவர் மெயில் வந்ததில் ரீசெட் பண்ணோம், பழைய அக்கௌண்ட் கிடச்சிருச்சு. இப்போ அதில் சேல்ஸ் டீமு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அதுதான் பெரிய பிளாட்ஃபார்மு. வேறு டிஜிட்டல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அதுதான் பெரிய சப்போர்ட் இப்போதைக்கு. ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க ஒரு சைடு என்கொயரிஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் அதை விட எங்களுக்கு அதிகமாக என்கொயரிஸ் ஜென்ரேட் பண்ணுறது யூடியூப் மட்டும்தான். அது இப்போ கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணுறோம். அது சேல்ஸ் டீம் சதீஷ் சார் அவர் தான், மேனேஜர் சார் தான் காலையிலேருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை பற்றி. சார் எங்களுக்கு வந்து யூடியூப் மூலமாகவே ஒரு மந்த்துக்கு வந்து 120 கால்ஸ் வரும். ஆனால் இந்த 20 டேஸாக எங்களுக்கு கால்ஸ் கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு ரெகுலராக பல ஓல்டு கஸ்டமர்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அது மூலமாக நம்பர் கிடச்சிதான் இன்றைக்கி லாஸ்ட் மந்த் ஆர்டர் முடிச்சிருக்கோம். இதே யூடியூப் மூலமாக எங்களுக்கு அந்த எங்கள் சேனல் மூலமாக கால் வந்திருந்தால் நிறையா ஆர்டர் எடுத்திருப்போம். லாஸ்ட் மந்த்தே ஒரு 60 வரலையும் பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் இப்படி ஹேக் பண்ணாலும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் சேனலை கண்டுபிடிச்சி கொடுத்த யூடியூப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாரோட ஃபேஸ்லேயும் எங்களுக்கு அப்படியே ரொம்ப டல்லாகவே இருந்தோம். கிட்டத்தட்ட 24 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லு. எங்கள் ஏஜிஎம் டெய்லி என்னப்பா என்னாச்சு, ஏதாவது ரெக்கார்டு ஏதாவது பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் டீம் எதுவும் யூடியூப் ரெக்கார்ட் டீம் எதுவும் பண்ணியிருக்காங்களா, ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4-5 மெயிலுக்கு மேலே நாங்கள் அனுப்புவோம், அவங்ககிட்டருந்து அவங்களும் 4-5 மெயிலுக்கு மேலே அனுப்புவாங்க. அதனால் நீங்களும் அதே மாதிரி நிறைய பேர் ஹேக் பண்ணிட்டாங்கடா யூடியூப் சேனலில், கவலையப்படாதீங்க. உங்களுக்கு அதுலேயே சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட் மெயிலுடைய ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் அப்டேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மினிமம் ஒரு 20-30 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை, முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக உங்கள் யூடியூப் சேனல் நடத்துங்க. அதனால் யாருமே கவலைப்படாதீங்க, எந்த ஒரு சேனலில் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். நீங்கள் ஃபர்தராக அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த க்வெஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்கள் மெயிலில் உங்கள் சேனலில் திருப்பி கொடுப்பாங்க. உண்மையிலே வந்து யூடியூப் ரெக்கவர் டீமுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றி. எல்லாம் சேர்ந்து இப்போ நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்ஸ் டு யூடியூப் சப்போர்ட். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 என்கிட்ட வாங்கின கஸ்டமர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வைக்கணுன்றதுக்காண்டி இந்த ரூம் டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த ரூமில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் 2018 ஒரு டை எடுத்திருக்காருன்னா அந்த டை கட்லி கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 200 கிராம் இருக்குப்பா, எனக்கு ஒரு 180 கிராம் இருந்தால் அந்த டையெல்லாம் அளவுலாம் இங்கேயே உங்களுக்கு சேஃபாக இருக்கும்.